எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ கைஸ், தேங்க் யூ, தேங்க் யூ. ஏய், இதெல்லாம் ஓவரா இருக்கு. நான் ஆக்சுவலி இந்த எப்பவுமே ஸ்டேஜ்ல ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல் பண்றேன். அங்க இருந்தா இன்னும் நல்லா கத்திருக்கலாமே அப்படின்னு ரெண்டு சைடும் பசங்க அவ்வளவு வைப் பண்றாங்க. தேங்க்யூ. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்தியத்தேவன் அவர்கள் வந்து தனியா அந்த டைலாக் சொல்லிட்டாங்க. எங்க எல்லாரோட அன்பு வெளிப்படுத்துறதுக்காக 1 2 3 சொல்றோம். உயிர் உங்களுடைய தேவி மட்டும் நம்ம சொல்றோமா? ஓகே, ரெடி, சிங்கிள் இருக்கணும், தப்பு பண்ற கூடாது. உயிர் உங்களுடையது தேவி. ஓகே, 1 2 3 உயிர் உங்களுடையது தேவி. நான் சொல்ல வேண்டிய டயலாக் அவங்கள சொல்ல வச்சுட்டேங்க. நீங்க இப்ப சொல்லுவீங்கிற நம்பிக்கையில தான் மேம் சொன்னோம். எப்பவுமே உயிர் உங்களுடையது தான். Thank you so much. அவங்க இந்த இவெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்க போறதுன்னு சொல்றேன். உடனே நான் கேட்டேன், அது அப்புறமா பேசலாம். புரியுது. எங்க நிலைமையும் உங்களுக்கு புரியும். இப்போ வந்தியத்தேவன் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேள்விகள் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசை. நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கேட்கலாம்ண்ணா. வந்தியத்தேவனா இப்ப ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா நீங்க கேட்கலாண்ணே, பார்ட் 2 சம்பந்தமா. ஏன்னா அன்னைக்கு வந்து இலங்கைக்கு அனுப்பின பிரச்சனை இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ அனுப்பினப்போ டைலாக் சொல்லிட்டு போனீங்க, இப்ப ஏதாவது நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்க ரொம்ப ரிசர்ச் அந்த மோட்ல கேட்பாருங்க, எனக்கு ஆன்சரே இருக்காது அவரோட கேள்விக்கெல்லாம். பார்ட் 1 ல ஒரு லவ் சீன் இருக்குல்ல, அதே மாதிரி பார்ட் 2 ல ஒரு லவ் சீன் இருக்கு. ஒண்ணுதான் அழகா இருக்கீங்க. சூப்பர். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் நிறைய மேஜிக் நடக்க போகிறது. நீங்கள் மூன்று பேர் இருக்கிற இந்த ஒரு நேரத்தில்